ஹாய் சாரதி, எப்படி இருக்க? ஹே சந்திரா, நான் நல்லா இருக்கேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ எப்படி இருக்க? எங்கடா, கொரோனாவால் யாரையும் பார்க்கவும் முடியல, ஸ்கூலுக்கும் வர முடியல, ஒரே போர் அடிக்குதுரா. போர் அடிக்குதா? உனக்கு ஒரு குட் நியூஸ் வச்சுருக்கேன். குட் நியூஸா? என்ன குட் நியூஸ்ரா? சொல்றா சொல்றா. கொரோனா மூணாவது அலை வந்துடுன்னு மக்கள் எல்லாம் பயப்படுறாங்கடா. இதுவாடா நீ சொல்ல வந்த குட் நியூஸு? அவசரப்படாதரா சந்திரா, சொல்கிறேன் இரு. ஒருவேளை கொரோனா மூணாவது அலை வந்தால் அதை எப்படி தடுக்கலாம்னு நமது அரசு பலமாக திட்டமிட்டுட்டு வராங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்த நமது அரசு உத்தரவிட்டிருக்காங்க. ஓஹோ, அப்படியா? நானும் டிவியில் பார்த்தேன்டா. ஏ சாரி, என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் நடத்த போகிறாங்கடா சொல்கிறா? சொல்கிறேன்டா. நம்முடைய விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்களுக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் தனித்தனியான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிட்டிருக்காங்க. ஓ அப்படியா, சூப்பர்ரா. என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் நடத்துகிறாங்கடா? கொரோனா விழிப்புணர்வு ஊர்வலம், கொரோனா விழிப்புணர்வு பாடல்கள், கொரோனா விழிப்புணர்வு நாடகங்கள், கொரோனா விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள், தன் சுத்தம் பற்றிய கருத்துக்கள், தடுப்பூசியின் பயன்கள், கடைவீதிகளின் விழிப்புணர்வு, சுங்கச்சாவடிகளின் விழிப்புணர்வு போன்ற நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிட்டிருக்காங்க. நிகழ்ச்சியெல்லாம் அருமையாக இருக்கே, எனக்கு பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குடா. அது மட்டும் இல்லடா, நம் போன்ற மாணவர்களுக்கு சிறப்பு நிகழ்ச்சிகள் இருக்குடா. மாணவர்களுக்கு சிறப்பு நிகழ்ச்சிகளா? என்ன சிறப்பு நிகழ்ச்சிகள் சொல்லுடா. மாணவருக்கு சிறப்பு நிகழ்ச்சினா மாணவர்களுக்கு பல போட்டிகள் நடத்த போகிறாங்கடா. மாணவர்களுக்கு போட்டினா சந்தோஷம் தான்டா, ஆனால் இப்போ கொரோனாவே இருக்க எப்படிடா நடத்துவாங்க? மாணவர்களுக்கு இணைய வழியில் போட்டிகள் நடத்த போகிறாங்கடா. ஓ அருமையான யோசனை. என்னென்ன போட்டிகள்லாம் இருக்குடா? அதாவது வினாடி வினா, ஓவியம், குறும்பட போட்டிகள், ஸ்லோகன் போட்டிகள், போஸ்டர் வடிவமைப்பு, மீம்ஸ் போட்டிகள் போன்ற போட்டிகள் மாணவர்களுக்கு நடத்தி அதன் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் என்று திட்டமிட்டிருக்காங்கடா. சரி, இந்த நிகழ்ச்சிகள்லாம் எப்படி பார்க்குறது? டிவியில் வருமா? கல்வி தொலைக்காட்சியில் வரும், விழுப்புரத்தில் இருக்க லோக்கல் சேனலில் வரும், வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு இதெல்லாம் பார்க்கலாம். நிகழ்ச்சியெலாம் அருமையாக இருக்கே, எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்க்குறோம், எல்லா போட்டிகளையும் கலந்துக்கிறோம். மதிப்பிற்குரிய பொதுமக்களே, நமது விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் வழங்கும் கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை மறக்காமல் பாருங்கள், பயன்பெறுங்கள். மேலும் இந்த நிகழ்ச்சிகளை கல்வி தொலைக்காட்சி, விழுப்புரம் லோக்கல் சேனல்ஸ் மற்றும் ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் போன்ற இணையதளங்களில் பார்க்கலாம். தனித்திரு விழித்திரு, மறவாமல் தடுப்பூசி போட்டுக்கொள்ளுங்கள். வெளியில் சென்றால் முகக்கவசம் அணியுங்கள். சமூக இடைவெளியை கடைபிடியுங்கள். அடிக்கடி சோப்பு போட்டு கைகளை நன்கு கழுவிக்கொள்ளுங்கள். ஒன்றிணைவோம், கொரோனாவை ஒழிப்போம். முகக்கவசம் முறையாக அணிவோம். நன்றி, வணக்கம்.